சுந்தரி மாடசாமி பெருமானை பணிந்து வணங்குகின்றேன். தற்காலத்திலும் சைவ நீதி எல்லா இல்லங்களிலும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவாவின் காரணமாக சிவம் டிவி என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் சைவம் தலைத்தோங்க செய்யும் பெரும்பங்காற்றி வரும் நிர்வாகத்தினருக்கு வாழ்த்தி வணங்குகின்றேன். நான் ஒரு எழுத்தாளன். தற்சமயங்களில் நாயன்மார்களின் புராணங்களை எழுத வேண்டும் என்று என் சிந்தையுள் ஒரு ஊற்று எடுத்தது. நாயன்மார்கள் வரலாறினை ஒற்றை வரி காவியமாக திருத்தொண்ட தொகையிலும், நான்கு வரி வெண்பாவாக திருவந்தாதியிலும், 4000க்கும் மேலான வெண்பாவாக பெரிய புராணத்திலும் படித்து இன்புற்றும் அவை தற்காலத்தில் தமிழர்களுக்கு எளிய தமிழில் சென்று சேரவில்லை என்ற ஒரு இயக்கத்தின் காரணமாக எளிய முறையில் வடிவமைத்து ஒரு செய்தித்தாள் வாசிக்கும் திறன் படைத்த தமிழனுக்கு இந்த புராணங்களும் படித்த தக்க வகையிலே தந்தருள வேண்டும் என்று என் மனதில் மிகப்பெரிய பேரவா. நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் புதுக்கி தள்ளி வைத்துவிட்டு இந்த சிந்தனை என்னுள் கருக்கொண்ட பொழுதே இதை வழி சார்பு மூல நூல்களின் துணை கொண்டு ஒற்றை எழுத்து காவியமாக ஓரெழுத்தில் 63 என்று ஒரு புராணத்தை சமைத்தேன். அதாவது இதை எளியபடி உங்களுக்கு புரியபடி சொல்ல வேண்டும் என்றால், எதுகை மோனை என்று கூறுவார்கள். ஒரு பாடலுக்கு சுவையே எதுகை மோனை தான். இந்த எதுகை என்பது இரண்டாவது ஒரு எழுத்தின் இரண்டாவது எழுத்து ஒரு வார்த்தை. அதாவது இப்பொழுது ஒரு வெண்பா பாட வேண்டும் என்றால் ஒரு காதலியே என்று பாடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இரண்டாவது எழுத்து த. அதே போன்று அடுத்த வார்த்தையிலும் வர வேண்டியதும் த என்று வர வேண்டும். இப்படியாக ஒரு வரிசை அமைத்து பாடப்பட வேண்டியதுதான் எதுகை என்று சொல்லக்கூடியது. இதில் மோனை என்று ஒன்று இருக்கிறது, எதுகை மோனை. அதுவே கவிக்கு பிரதானம். எதுகை மோனை இல்லாத கவிதைகள் கவிதைகளே அல்ல. அப்படி மோனை எழுத்தில் எழுதப்பட வேண்டும் என்று என் சிந்தைக்குள் ஒரு தவிப்பு. அமர்நீதி நாயனார் என்று ஒரு உங்களுக்கு ஒரு குறிப்புக்காக கூறுகிறேன். அமர்நீதி நாயனார் புராணத்தில் அமர்நீதி நாயனார் புராணம் என்று சொல்லக்கூடியதில் முதல் எழுத்து என்று சொல்லக்கூடியது அ. அந்த ஆவை தொடக்க எழுத்தாக வைத்துக் கொண்டு என்னுடைய கவி முழுவதும், அவருடைய புராணம் முழுவதும், அவருடைய செயல் முழுவதும் தடம் மாறாமல் வடம் பிடிக்க என்னால் முடியாது. என்னால் முடிந்தது என்பது என்னுடைய தலைக்கணம் அல்ல. என்னையும் ஒரு பொருளாக்கி நாயன்மார்கள் முடித்துக் கொண்டார்கள் என்பதே என்னுடைய பணி. உண்மையும் அதுதான். ஒவ்வொரு நாயன்மார்களையும் நான் முயன்று எழுதி வார்த்தைகளை தேடி எல்லாம் எழுதி முடிக்கும் பொழுது அவர்களை உண்மையிலுமேயே நேரில் கண்டு வணங்கினேன் மனதால். அவர்கள் தந்த வார்த்தைகளைத்தான் நான் உபயோகப்படுத்தி இருக்கின்றேன். நான் எழுதினேன் என்று கூறுவது தவறு. என்னையும் ஒரு பொருளாக்கி முடித்தனர் என்பது மிகச்சரி. இப்படி இந்த 63 நாயன்மார்களின் புராணங்களை எழுதி முடித்த பின்பு என்னுள் ஒரு சிந்தனை, இந்த 63 நாயன்மார்களிடம் நேரில் சென்று படித்து காண்பித்து ஒப்புதல் பெற்ற பின்பே இதை பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே என்னுடைய உலாவை நான் தொடங்கினேன். ஒவ்வொரு நாயன்மாராக அவருடைய அவதார தலத்தை தேடி சென்று அவர்கள் அங்கு இருப்பதின் சிலைகளை சுத்தப்படுத்தி, நிறைய இடங்களில் நன்றாக இருக்கிறார்கள், நிறைய இடங்களில் வருத்தமாக இருக்கிறார்கள், அதை பின்பு பேசுவோம். இப்பொழுது உள்ள செய்தி என்னவென்றால், 63 பேருக்கும் பிறந்த தலம் இருக்கின்றது. 63 பிறந்த தலங்களுக்கும் நேரடியாக சென்றார். நேரடியாக சென்று அவர்களிடம் முன் நின்று என்னால் முடிந்த பூசணைகளும் துணி மாற்றுதலும் மாலையிடுதலும்
அலங்காரம் செய்தலுமாக அவர்களை நான் கண்டு தரிசித்து பூரித்து பூசித்து மகிழ்ந்த வேளையிலே அவர்களிடம் நான் எழுதிய அந்த அவர்களை பற்றிய புராணத்தை படித்து காண்பித்து விடுவேன். அவர்களிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் என்பது என் உள்ளுண்டு. ஒருவரின் பெருமைகளை உரைத்துவிட்டு அவரிடம் ஒரு ஒப்புதல் பெறாமல் பதிப்பிப்பது என்பது தவறு என்று என் சிந்தையுள் தோன்றிற்று. ஆகவே இந்த பயணத்தை சென்று 63 ஒருவாறாக தேடி கண்டுபிடித்தேன். அதில் நிறைய இடர்பாடுகள். ஒரு ஒரு நாயன்மாரையும் கண்டுபிடித்து போவது என்பது பகிரத பிரயத்தனமாக இருந்தது. அறிந்தவர்கள் சிலரே, நம்மளுடைய நாயன்மார்களே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புவி கட்டமைப்பை பார்க்கும் பொழுது 58 நாயன்மார்கள் தமிழ்நாட்டிலும் 5 நாயன்மார்கள் பிற மாநிலங்களுமாக இருக்கிறார்கள். அந்த 5 நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையாரிடமும், சேரதேசத்தைச் சேர்ந்த விரண்மண்டர் ஐயாவும் சேரமான் பெருமான் ஐயாவும் இருவருமாகவும், ஆந்திர தேசத்திற்கு கண்ணப்பர் ஐயா ஒருவருமாகவும், கர்நாடக தேசத்திற்கு நேசநாயனார் ஐயா ஒருவருமாக ஐவர். முற்காலத்தில் இந்த நிலப்பிளவுகள் எதுவும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எல்லோரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள். தற்சமயம் ஏற்பட்ட நிலப்பிளவின் காரணமாக 58 பேர் ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாகவும், மீதம் இருப்பவர்கள் நான் மேற்சொன்னபடி பிரிந்தும் இருக்கின்றார்கள். எல்லோரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை வணங்கினேன். அவர்களை நேரில் தேடி சென்ற பொழுதுதான் அவர்களுடைய குருபூசை விழாக்கள், அதாவது அவர்களுடைய குருபூஜை விழா என்று சொல்லப்படுவது அவர்கள் முக்தி பெற்ற நாளை குறிக்கிறார்கள். நான் நேரில் சென்ற பொழுது கண்ட அனுபவங்கள் அவற்றை குருபூசை என்று சொல்லக்கூடிய அளவிலே கொண்டாடுகிறார்கள். அந்த குருபூசையை அவர்கள் கொண்டாடுவது என்பது அந்த உள்ளூர்காரர்கள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்வாக அமைகிறது. வெகு சில நாயன்மார்களை பெரும் கூட்டமாக வந்து தரிசித்தும், ஒரு சில நாயன்மார்களை கேள்வி கேட்பார் என்றும் சில இடங்களில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து போகிறார்கள். குருபூசை என்று கூட அந்த பிறந்த ஊரில் கூட ஒரு சில நாயன்மார்கள் மட்டும், ஒரு சில அடியார்கள் மட்டுமே வருகிறார்கள், பாடுகிறார்கள், செல்கிறார்கள். சில இடங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சண்டேச நாயனார் போனால் நேரில் சென்றிருந்து குருபூசைக்கு மிக பிரபாதமாக செய்கிறார்கள். திருநெல்லூர் சென்றிருந்தேன், அங்கும் மிக பிரமாதமாக செய்கிறார்கள். இயற்பகையாருக்கு சென்றிருந்தேன், மிக பிரமாதமாக செய்கிறார்கள். அவர்கள் ஒரு வழிவகையினர். வாணிபத்தை பிரதான தொழிலாக கொண்ட அந்த செட்டியார்கள், அவர்கள் அதை அந்த 5 நாயன்மார்கள் வணிகம் செய்த காரணத்தினால் அந்த 5 நாயன்மார்களுடைய குருபூஜைகளை சிறப்பாக செய்கின்றார்கள். நான் பாடும் நூலுக்கு அருகில் உள்ள முருகன் நாயனாரை வெகு சிறப்பாக செய்வார்கள். அடியார் கூட்டம், நல்ல அடியார் கூட்டம். இப்படி நான் நேரில் சென்றிருந்த பொழுது ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள், ஒரு சிலர் வருத்தத்துக்குரிய வகையிலே, ஒரு சிலர் வருகிறார்கள், ஒரு சிலர் கும்பிடுகிறார்கள், போய்விடுகிறார்கள், அவ்வளவுதான். சுந்தரதேவ பெருமானின் அவதாரத்தலம், சடையநாயனாரின் அவதாரத்தலம், இசைஞானியாரின் மணமகளாக்கப்பட்ட தலம், நரசிங்க முனையரையர் ஆகியோருக்கான அவதாரத்தலம். இருப்பினும் சொற்பமாகவே வருகிறார்கள். சுந்தரருடைய அவதார தினத்தன்று அங்கு நான் கண்ட காட்சி. ஆகவே இதை சொல்கின்றேன். திரளான அளவிலே அங்கு சென்று சைவத்தை ஓங்கச் செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சிவம் டிவியையும் நான் அவருடைய செயலை போற்றுகின்றேன். இச்செயல் மிக இனிதான செயல். இல்லந்தோறும் சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு சிந்தனை வரும். இது ஒரு புறம் இருக்கட்டும். 10/6/2017 ஒரு மகா 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 புண்ணியம் பொருந்திய நாள். என்னவென்றால், திருஞான சம்பந்த பெருமானுக்கு அவதாரம், திருநீல நக்க பெருமானுக்கு அவதாரம்,
திருநீல கண்டையாள் பெரும்பான நாயனாருக்கு அவதாரம் மற்றும் முருகநாயனாருக்கும் அவதாரம். இந்த நான்கு பெருமான்களுடைய சரிதத்தை நான் எழுதும் பொழுது இவர்களுக்குள் இருந்த எண்ணற்ற பிணைப்பு என்னை வியக்க வைத்தது. நிறைய பிணைப்புகள் இவர்களுக்குள். இந்த நாலு பேரும் முக்தி அடைஞ்சதும் அதே மாதிரி நாலு பேரும் ஒரே நாள் தான். இந்த நாயன்மார்களின் சரிதத்திலே மிகவும் சுவையான சரிதம் இந்த நால்வரில் திருஞான சம்பந்தர். அதே போன்று மிகச் சிறிய வயதில் உள்ள சரிதமும் திருஞான சம்பந்த பெருமானுக்குத்தான். அதிக அளவில் முக்தியடைய செய்த பெருமையும் திருஞான சம்பந்த பெருமானுக்குத்தான். ஒரு திருமணத்திற்கு வந்த திருக்கூட்டம் அனைத்தையுமே ஒடியில் சேர்ப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. எல்லோருக்கும் கிட்டா மோட்ச பந்தத்தை திருமணத்திற்கு வந்த ஒரு காரணத்திற்காக தருவது என்பது திருஞானரை தவிர வேறு யாராலும் செய்ய இயலாத செயல். நான் முதலில் திருஞான சம்பந்த பெருமானின் பெருமைகளை பறைசாற்றி திருஞான சம்பந்தரின் அவதாரம் சீர்காழியிலே அவருடைய கருவை சுமக்கும் பேறு பெற்ற தாய் பகவதி என்பவள். அந்த கருவை சுமக்கவும் ஒரு பாக்கியம் வேண்டும் அல்லவா? அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவள் அந்த பகவதி. பெற்ற கருவே பெருமை என்றால் அதை அழிக்கும் கருவுக்கு எப்பேற்பட்ட புகழ் இருந்திருக்க வேண்டும்! அப்பேற்பட்ட பெருமையை செய்த பெருமான் சிவவாத இருதயர் என்பவர் அவர் தகப்பனார். இந்த திருஞான சம்பந்த பெருமானின் அவதாரம் என்பதை எல்லோரும் எந்த விதமாக கூறிக்கொண்டிருந்தாலும் என்னுள் எழுந்த மிகப்பெரிய ஒரு சிந்தனை, சிவவாத இருதயரின் வேண்டுகோளுக்கே இப்பரிசு தரப்பட்டது என்பதே என்னுடைய சிந்தனை. அப்பொழுது அந்த அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அமணர்களுடைய சமணர்களுடைய பிடி ஓங்கி இருந்த காலகட்டம், சைவம் மங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது இந்த பெருமானார் இறைவனிடம் அந்தணர்களுக்கு நித்திய கடன் இரண்டா, சந்தியாவந்தனமும் பிரம்ம யஜ்ஞமும். இதை செய்யும் பொழுதெல்லாம் இறைவனிடம் அவர் மன்றாடியே வேண்டியிருக்கின்றார். இறைவா, என்ன இறைவா, இப்படி தேசம் தட்டழிந்து கொண்டிருக்கும் பொழுது அதன் நலன் காக்க வேண்டும் என்று விரும்பிய நம் பெருமான், அந்த பெருமானார் வேண்டி இறைவனிடம் விரும்புகின்றார். ஐயா, சைவம் எங்கேயோ இல்லாம போயிடுமோனு பயமா இருக்கு ஐயா, நீங்க தான் அதுக்கு உரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது, இறைவன் திருமுறையை எழுத போகும் தலைமகன் உனக்கே என்று தந்த பரிசுதான் திருஞான சம்பந்த பெருமான். இந்த சைவ சமயத்தின் முதல் என்று சொன்னால் அது மிகையல்ல, முதல் பதிவாளர் ஞான சம்பந்த. தான் எழுதியவைகளை பதிவு செய்து வைத்தார். எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் புலவர்களும் பெருமைகளும் பிறந்து மறித்த வேளை இந்த தேசத்திலே சிலருடைய எழுத்துக்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன. அவைகளே ஆவணங்களாக காக்க முடியும். ஆவணங்கள் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை அறிய முடியும். இச்செய்திகளை எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு, அதுவும் ஒரு குழந்தைக்கு, ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற வேட்கை இருந்த காரணத்தினாலே தன்னுடைய முதல் பாடல் தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடை சுடலை கொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனையனான் பணிந்து ஏத்த அழில் செய்த பீடுடை பெருமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று இறைவன் யார் என்று சுட்டிக்காட்டுகிறார். மூன்று வயது பால் தோடு போட்டிருப்பார் காதல, அதுதான் தோடுடைய செவியன். விடையேறி தூவன் மதிசூடி ஒரு காளையின் மீது வந்தார். அப்பா கேட்கிறார், யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச, யாரு என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவர் யாரிடம் வாங்கி கொடுத்தேன் என்று கண்ட காட்சியை விவரிக்கின்றார். அப்பொழுது இறைவனை அவர் அடையாளம் காட்டுகிறார். அவர் காட்டியதுதான் இறைவனுடைய அடையாளம்.
முதன் முதலாக சிவன் இப்படி இருப்பார் என்று அடையாளம் காணப்பட்டது சிவஞானருடைய பாடலினாலே. அந்த பாடல் முழுமையாக ஊன்றி கவனித்தால் தோளுடைய செவியன் காதல தோடு போட்டிருப்பாரு, விடையேறி இருப்பாரு, தூவென் மதிசூடி காடுடை சுடலை குடி பூசி சாம்பல் கலர்ல இருந்தாரு, உள்ளம் கவர் கல்வன்கிறார். இப்படி சிறு வயதிலேயே அவரால் இறைவனை அடையாளம் காண முடிந்தது என்றால் அது மும்மையில் செய்த முறைமை. ஏனென்றால் 3 வயதில் எந்த கல்லூரிக்கும் செல்ல இயலாது, எந்த ஞானமும் பெற இயலாது, எந்த யோகமும் செய்திருக்க முடியாது. சரிய கிரிய யோக ஞானம் இதில் எந்த வகையில் அவர் அடங்குவார், எந்த வகையிலும் அடங்குவதற்கு வாய்ப்பில்லை. குழந்தை